அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் கேடி ஜோதிடம். எந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த பிளானட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணலாம். சந்திரன், புதன், அடுத்தது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வந்து மெடிசனில் வந்து ஷைன் ஆவாங்க. செவ்வாய், ராகு, வீனஸ் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப நல்லா ஷைன் ஆவாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கேடி ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவில் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். எஜுகேஷன்னா எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து டாக்டர் ஆகணுமா இல்லை இன்ஜினியர் ஆகணுமா இல்லை சிவில் இன்ஜினியர் ஆகணுமோ இல்லை கலைத்துறையில் நீங்கள் வந்து ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆர்டிஸ்ட் ஆகணுமா, இது மாதிரி பல துறைகள் இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி, அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக பிளாக் செயின் வரைக்கும் நிறைய இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய ஃபீல்டு இருக்குது. எந்த ஃபீல்டு வந்து உங்கள் சார்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கன்சல்ட்டிங் வருவாங்க, அவங்க பையனுக்கு வந்து 8 வயசு ஆச்சு, என் பொண்ணுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு இல்லை 8 இயர்ஸ் ஆச்சு, எந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் எந்த கிளாஸஸ் நான் இப்போ போடலாம், என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ஆட வருமா இல்லை கலைத்துறையில் நல்லா வருவாங்களா இல்லை நான் வந்து இப்போவே பாட்டு கிளாஸ் போடலாமா டான்ஸ் கிளாஸ் போடலாமா இப்படியெல்லாம் நிறைய கேட்டு வருவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் என் பையன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கான், என் பொண்ணு வந்து கத்தி சண்டையில் நல்லா இருக்கா இல்லை ஸ்விம்மிங்கில் ரொம்ப நல்லா பண்ணுறான், நேஷ்னல் லெவலில் வர முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டு வருவாங்க. ஒருத்தங்களோட சார்ட்டை பார்க்கும்போது அவங்களோட லக்னம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லக்னத்திலேருந்து நீங்கள் வந்து ஹவுஸை கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ 12 வீடு இருக்குது. எந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த பிளானட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணலாம். பொதுவாக வந்து புதன் வந்து கல்வி, ஸோ நல்ல அறிவு வரணும் அப்படின்னா வந்து புதனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ புதன் வந்து ஆட்சி அல்லது உச்சமடைந்த வீட்டில் இருந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்லி ஹவுசஸில் இருந்தாலோ அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் அதாவது லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் ஓரியன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நல்லா சூட் ஆகும், அவங்களுக்கு வந்து சயின்ஸும் நல்லா வரும். அதே மாதிரி செவ்வாய் வந்து அடுத்த முக்கியமான பிளானட், இது வந்து இந்த அக்ரெசிவ்னஸ்ஸை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சார்ட் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து புதன் பார்ப்போம். புதன் வந்து ஏன்னா ரிசர்ச்சுக்குரிய பிளானட்டு. அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாய் பார்ப்போம். செவ்வாய் வந்து அந்த தைரியம், சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே பயம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அந்த டாக்டர் ஃபீல்டு வந்து சூட் ஆகாது, ஏன்னா அதிலே அவங்க வந்து டீல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ராகு. ராகு வந்து அந்த ஆன்சைட்டி இந்த டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வேலையை செய்யக்கூடியது, அது மனபலம்னு வச்சுக்கலாம் இல்லை நர்வஸ் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் ராகு வந்து குறிக்குது. அடுத்தது வந்து சந்திரன் வந்து மனபலம், மைண்டு வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சந்திரன், புதன், அடுத்தது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வந்து மெடிசனில் வந்து ஷைன் ஆவாங்க. இதுக்கடுத்து முக்கியமான கிரகம் வந்து சனி. சனி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய கெரியர் ஸ்பாட் அதாவது 10th and 11th house வந்து சாட்டனோட ஆஸ்பெக்டில் இருந்ததுன்னா இல்லை சனி வந்து அந்த கட்டத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் பணிபுரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆடட் சப்போர்ட். ஸோ இவங்க படிக்கிறது நல்லா படிக்கிறாங்க, அவங்களுடைய கெரியர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அவங்க டாக்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதில் செவ்வாய் சப்போர்ட் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து சர்ஜன் ஆகலாம். சூரியனும் செவ்வாய் ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா ஹார்ட் சர்ஜன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இது வீனஸ் சுக்கரன் வந்து நல்லா இருக்குது, அதே மாதிரி செவ்வாயும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட்டு இல்லை பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான டாக்டர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது வந்து அந்த நேட்டல் சார்ட்டில் இருக்க பிளானட்டோட பொசிஷன்ஸை வச்சு நம்ம வந்து கிளியராக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து சூரியன் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும். புதனும் சூரியனும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு வெரி குட் சாய்ஸ். இல்லை அவங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்குது, அதுதான் புதன் வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டையும் குறிக்குது, ஃபைனான்ஸையும் குறிக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து புதனை வச்சு வரக்கூடிய செக்டார்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து புதன் நல்லா இருக்குதுன்னா அவங்க எம்பிஏ ஃபைனான்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி சுக்கரன் வந்து கலைத்துறையை குறிக்குது. ஸோ சுக்கரன் சார்ட்டில் நல்லா இருக்குதுன்னா அவங்க கலைத்துறையில் வந்து நல்லா ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி விளையாட்டுத்துறைக்கும் 5th house பார்ப்போம், அதே மாதிரி சுக்கரனோட பொசிஷன் பார்ப்போம். அப்புறம் எனர்ஜி லெவல், அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் ராகுவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செவ்வாய், ராகு, வீனஸ் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு எந்த ஃபீல்டில் ஷைன் ஆவாங்க அந்த ஃபீல்டை நோக்கி போகலாம். இதுக்கு அடுத்தது வந்து எந்த அளவு படிக்க முடியும்,
ஏன்னா ஃபீல்டு வந்து ஒரு ஆப்ஷன்னா அவங்க வந்து இப்போ பயோடெக்னாலஜி பிடிச்சிருக்குன்னா அவங்க பயோடெக்னாலஜி போய் ஃபஸ்ட்டு பேச்சலர்ஸோடு நிறுத்திடலாம், டாக்டர்ஸ் படிக்காமல் அதில் நடுவில் நிப்பாட்டிடலாம். இதுக்கு என்ன பார்ப்போம்னா ஃபிஃப்த் ஹவுஸ் பார்ப்போம், பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது. நைன்த் ஹவுஸ் வந்து ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் கண்ட்ரி எஜுகேஷன், நாலேஜ் இதெல்லாம் குறிக்குது. ஸோ நைன்த் ஹவுஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஈஸியாக மாஸ்டர் டிகிரி இல்லை பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருவாங்க, டாக்டரேட் ஆகிடுவாங்க, இல்லை டாக்டர் படிப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த நைன்த் ஹவுஸ் வந்து குறிக்குது. ஃபாரின் கண்ட்ரி போய் படிக்கிறதுக்கும் நைன்த் ஹவுஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டுவெல்த் ஹவுஸ் நல்லா இருந்ததுன்னா இல்லை டுவெல்த் ஹவுஸில் கேது இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அயல்நாட்டில் அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் படித்து ஈவன் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான யோகமும் அதனால் உருவாகும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்திலிருந்து ஃபோர்த் ஹவுஸ் வந்து அவங்களோட ஏர்லி எஜுகேஷனை காமிக்கிது, ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து அவங்க பேச்சுலர் டிகிரி முடிப்பாங்களா இல்லையாங்கிறது காமிக்குது, அதே மாதிரி நைன்த் ஹவுஸ் வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது காமிக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அவங்க எந்த ஃபீல்டில் சைன் ஆகுங்கிறத காமிக்குது. இது வரைக்கும் எஜுகேஷனில் எந்தெந்த துறையில் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா சைன் ஆகுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். கேட்டு ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.